வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் ஒரு வாண்டட் வெளியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வாண்டட்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2. அடுத்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட்டட் சர்வீஸ், கோட் நம்பர் 36. டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 42. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சார், வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஜியில் வந்து 6 வேகன்ஸும், ஜிடிஜிபிஎஸ்டிஎம்மில் 2 வேகண்டும், ஜிடிஇஎக்ஸில் 1 வேகண்டும், ஜிடிடபிள்யூவில் 2 வேகண்டும், ஜிடிடபிள்யூபிஎஸ்டிஎம்மில் 1 வேகண்டும், ஜிடிடபிள்யூடிடபிள்யூ அதில் 1 வேகண்டும், பிசி ஓபிசி எம்ஜி அதில் வந்து 5 வேகண்டும், பிசி அதில் வந்து 1 வேகண்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 42 வேகன்சி. இதில் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/7/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/8/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/8/2019. அதுக்கடுத்து வந்து இது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் அண்டு டூரிசம் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29/9/2019, 10 AM டு 1 PM வரைக்கும் இருக்கும். பேப்பர் 2 வந்து சென்ட்ரல் ஸ்டடீஸு, அது 29/9/2019, அன்றைக்கு மத்தியானம் 2:30 PM டு 4:30 PM வரைக்கும் இருக்கும். அதாவது பேப்பர் 1 வந்து 3 மணி நேரம் எக்ஸாமும், பேப்பர் 2 வந்து 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். டோட்டலாக 500 மார்க் எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 300 மார்க்ஸும், பேப்பர் 2 200 மார்க்ஸும் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபாயும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபாயும் பே பண்ணணும். அதாவது ஒன் டைம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் டைம் பண்ண தேவையில்லை, அப்படி ஒன் டைம் பண்ணலை அப்படின்னா நியூவாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அதுக்கு 150 ரூபா பே பண்ணிடணும். அப்படி ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸுக்கு அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2019 ஷெடியூல்டு கேஸ்ட்டு, ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்ததி இயர், பேக்வர்ட் கிளாஸு முஸ்லீம் அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் நோ ஏஜ் லிமிட்டு, 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும், ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. அதுக்கடுத்தது எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசிஎஸ் பிசி எம்எஸ் அண்டு டிடபிள்யூஎஸ்ஸு இவங்களை தவிர அதர் கேஸ்ட்டுக்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், பேப்பர்ஸ் அதாவது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம், அது டிகிரி லெவல் கொஸ்டின்ஸாக இருக்கும். டோட்டல் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 ஹவர்ஸ் தான் எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க் வந்து 300. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு, 75 கொஸ்டின்ஸும், அதில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து 25 கொஸ்டின்ஸும் இருக்குது. டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸு, 2 ஹவர்ஸு, டோட்டல் மார்க்னு பார்த்திங்கன்னா இதில் 200, ரெண்டும் சேர்த்து மொத்த மார்க் வந்து 500. மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க்னு வந்து 150 மார்க் எடுத்தனா நம்ம குவாலிஃபைங் ஆகிடலாம். எக்ஸாம் சென்டர் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இங்கே தான் நம்ம எக்ஸாம் சென்டர். சென்னைக்கு கோடு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100, கோயம்புத்தூருக்கு கோடு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200, மதுரைக்கு கோடு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1000. அவ்வளோதான், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ நம்மளே, நன்றி.